والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه، صدق الله العظيم. يا إسلامي بريار ولي سغدر ولي ورلاتشل تڑم بديت ساخا سريترم آئي منغا پخلودن والند تبعو تابين غوڑي ورسيل இமாம் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி நாம் பகிர இருக்கின்றோம். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் அவர்கள் கல்வியை தேடி பயணித்ததில் இந்த பூமியில் நான்கில் ஒரு பகுதியை முழுக்க அவர்கள் கல்விக்காக பயணம் செய்திருக்கின்றார். அப்படி ஒரு கல்வி தேடல், மரணத்தின் விளிம்பு வரைக்கும் கூட எதையாவது எழுதி கொண்டிருக்கின்றார்கள். ஹதீஸ்களை, தப்சீர்களை, வரலாறு, ஏன் கவிதைகள் கூட. இப்படி எல்லா துறையிலேயுமே இவர்கள் சிறந்து விளங்குகின்றார்கள். சிகாவு சித்தாவில் இவருடைய அறிவிப்புகள் ஏராளமாக இருக்கும். அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா, இவருடைய தாப்பனார் முபாரக் ஒரு தோட்டத்தினுடைய ஒரு கூலி தொழிலாளி. அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரவர் ஹம்தான் என்பவர், பெரும் செல்வந்தர். தன்னுடைய தோட்டத்திலே முபாரக் அவர்களிடம் சில பழங்களை சாப்பிடுவதற்கு எடுத்து வாருங்கள் என்று சொன்னவுடன் பழங்களை எடுத்து கொடுக்கின்றார்கள். அந்த பழம் புளிக்கின்றது. இவ்வளவு நாளா இந்த தோட்டத்தில் வேலை பார்க்கிறீர்கள், ஒரு புளிக்கிற பழம் எது, இனிக்கிற பழம் எது என்று தெரியாதா என்று முதலாளி முபாரக் அவர்களை கேட்கும் பொழுது, அப்பொழுது இந்த முபாரக் சொல்கின்றார்கள், ஏற்கனவே நாம் சுஃபியான சௌரி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்லும் பொழுதும் இதே நிகழ்வு நாம் பகிர்ந்திருக்கின்றோம். அதே மாதிரிதான் உங்கள் சொன்னார்கள், தோட்டத்தில் உழைப்பதற்காகத்தான் என்னை நீங்கள் சேர்த்திருக்கின்றீர்கள். பழத்தை உண்டு பார்த்து இது புளிப்பா இனிப்பா என்று பார்ப்பதற்கு எனக்கு அனுமதி தரல. எனவே தோட்டத்து வேலைகளை நான் செய்கின்றேன், உண்மையிலே எனக்கு எது புளிக்கிற பழம் எது இனிக்கிற பழம் என்று தெரியாது என்று சொன்னார். அந்த அளவுக்கு ஹலாலை பேணக்கூடியதில் அவருடைய தாப்பனார் சிறந்து விளங்கினார். அதற்கு பின்பு அந்த தோட்டத் உரிமையாளர், நீ பழத்தை சாப்பிடுவதற்கு நான் உனக்கு அனுமதி தருகிறேன் என்று, அதற்கப்புறம் அவர்கள் இருவரும் மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஹம்தான் சொல்வார், எனக்கு ஒரு மகள் இருக்கின்றார், அந்த மகளை யாருக்கும் மனம் முடித்து கொடுக்கலாம் என்று ஒரு ஆலோசனை உன்னிடத்தில் கேட்கிறேன் என்று கேட்கின்றார்கள். அந்த அளவுக்கு இவங்க பழக்கத்தில் நெருங்கிட்டார்கள். அப்பொழுது முபாரக் சொல்வார்கள், அப்துல்லாஹ் இப்னு முபாரக்குடைய தகப்பனார் அவர்கள் சொல்வார்கள், கிறிஸ்தவர்கள் அழகை பார்த்து முடிப்பார்கள், யூதர்கள் பணத்தை பார்த்து முடிப்பார்கள், முஸ்லிம்கள் தீனியத்தான தீனை பார்த்து முடிப்பார்கள், அரபிகள் கோத்திரத்தை பார்த்து முடிப்பார்கள் என்று சொல்லிவிட்டு, உண்மையான முஸ்லிம் மார்க்கப்பட்டுள்ளவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற நபிமொழியினுடைய கருத்தை அவர்கள் சொல்கின்றார். இப்பொழுது ஹம்தான் அவர்கள் தன்னுடைய வீட்டில் சென்று தன்னுடைய மனைவியிடம் ஆலோசனை செய்கின்றார்கள். எனக்கு தெரிஞ்சு நம்முடைய மகளுக்கு சிறந்த ஒரு மாப்பிள்ளையாக நான் அப்துல்லா இப்னு முபாரக்கை தான் நான் தேர்வு செய்கின்றேன் என்று மனைவியிடம் கலந்து ஆலோசித்து, திரண்டு சொத்துக்கும் பெரும் பணக்காரரான அந்த ஹம்தான் அவர்கள் தன்னுடைய ஒரே மகளை தன்னுடைய தோட்டத்தில் வேலை செய்த அவருடைய பேணிக்கை, அவருடைய இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்களை எல்லாம் பார்த்து அவரையே தன்னுடைய மகளுக்கு தேர்ந்தெடுத்து மனம் முடிக்கின்றார்கள். அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் அப்துல்லாஹி இப்னு முபாரக். ஆக இவர்கள்
திரண்ட சொத்துக்கு சொந்தக்காரராக அப்துல்லா இப்னு முபாரக் ஆகிவிடுகின்றார்கள். ஆனால் 20 வயதிலேயே கல்வியினுடைய தேடல், மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு எந்த அளவுக்கு என்றால், எத்தனை ஒரு மனிதர் எத்தனை உஸ்தாதுகளிடம் படித்திருக்க முடியும்? அப்துல்லா இப்னு முபாரக்கவுடைய வரலாற்றிலே எழுதுகின்றார்கள், 4000 உஸ்தாத்மாரிடம் அவர்கள் கல்வி கற்றுக்கின்றார்கள். 1000 உஸ்தாத்மார்களிடம் கற்ற கல்வியைத்தான் நான் எழுதியிருக்கிறேன்கிறாங்க, மற்றதென்ன எழுத முடியல. எந்த அளவுக்கு இவருடைய கல்வியினுடைய தேடல் இருக்கிறது என்றால், ருபை இப்னு அனஸ் ரஹ்மத்துல்லா அலி அவங்க ஒரு பெரிய உஸ்தாது, அரசாங்கத்தினுடைய சில காரணத்திற்காக அவரை ஜெயிலில் போட்டிருக்காங்க. அவங்கள்ட்ட கல்வி கற்கணும், அவங்கள்ட்ட சில ஹதீஸ் இருக்கு. எனவே அப்துல்லா இப்னு முபாரக் அவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக சில வேலைகளை செய்து ஜெயிலுக்கு போறாங்க. ஜெயிலுக்கு போகணுங்கிறதுக்காக வேண்டி அந்த தவறை செய்யறாங்க. மார்க்கத்தில் உள்ள தவறு அல்ல, அரசாங்கத்துக்கு எதிரான தவறை செய்து அந்த உஸ்தாதோடு ஜெயிலில் இருக்கணும். அவர்கிட்ட அங்கிருந்து கல்வி கற்றார்கள். மாபெரும் பெரிய செல்வந்தர் ஜெயிலினுடைய தங்குவதற்கு எப்படி இருக்கும் ஜெயிலு, அதை பார்க்கல. இவங்க கல்வியின் தாகம் அப்படி இருந்தது. சிறை சென்று ருபை இப்னு அனஸ் ரஹ்மத்துல்லா அலி அவரிடம் கல்வியை கற்றார்கள் என்று பார்க்கும் பொழுது இவருடைய கல்வியினுடைய தேடல் அந்த அளவுக்கு இருந்தது. மிகவும் பேணுதலாக உள்ளவர்கள். ஹஜ்ஜுக்கு அந்த ஊர்களிலிருந்து அவர்கள் அழைத்து செல்லக்கூடியவர்களை எல்லாம் இவர்களும் கூட போவார்கள். அனைவருக்கும் அந்த ஊர்க்காரங்களுக்கு பூரா இவருடைய சொந்த செலவிலே அவர்கள் செலவழித்து, அவர்கள் வீட்டுக்கு வாங்கி செல்லக்கூடிய நறுமணப் பொருட்களுக்கும் இவர்கள் செலவழித்து, ஊருக்கு வந்தவுடனும் அவர்களுக்கு புத்தாடை கொடுத்து அந்த அளவுக்கு இவங்க செலவழிப்பாங்க, தாராளமாக செலவழிப்பாங்க. வியாபாரமும் செய்தார்கள். இவரிடம் 4 லட்சம் திருகம் இருந்தது, ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் அது. அப்ப நீங்க இவ்வளவு பணம் இருக்குத, ஏன் இன்னும் வியாபாரம் செய்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது இவர்கள் சொல்லுவார்கள், நான் ஒரு 5 பேருக்காண்டிதான் வியாபாரம் செய்யறேன். அந்த 5 பேர் யார் என்றால், சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லா அலை, ஃபுலைல் இப்னு அய்யால், இப்படி போன்ற மார்க்கத்தில் தீனை பரப்புகின்ற ஹதீஸை கற்றுக் கொடுக்கக்கூடிய உஸ்தாதுகளாக அவங்க இருக்கிறாங்க. நீங்க வியாபாரத்துலாம் போக வேண்டாம், உங்களுக்கு எல்லா தேவைகளையும் நான் செய்கிறேன் என்று இவங்க இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள், கற்றுக் கொடுக்கவும் செய்தார்கள் 1000 கணக்கான மாணவர்களிடம். அப்ப அந்தவர்களுக்கெல்லாம் அரசர்களிடம் யாரும் உஸ்தாதுமார்கள் வந்து கேட்டு அரசர்களிடம் என்ன செய்யக்கூடாது, நற்கூலி கூலிகளை பெற்றுக் கொடுக்கூடாது, அவர்களுக்கு நானே என்னுடைய ஹலாலான சம்பாத்தியத்தில் நான் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் சம்பாதிக்கிறேன் என்பார். ஒரு தடவை இவர்கள் ஷாம் தேசத்திலிருந்து கல்வியை கற்றுக்கொண்டு வரும்பொழுது இங்க வந்துட்டாங்க, பகுதாத் வந்துட்டார்கள். வந்த பிறகு பார்க்கிறார்கள், ஒரு எழுதுகோல் இரவலாக மற்றவர்களிடம் வாங்கின எழுதுகோல் தன்னுடைய பையில இருக்குது. ஷாம் எங்க இருக்குது, பகுதாத் எங்க இருக்குது? எழுதுகோல் என்றால் முக்கிய எழுதக்கூடிய ஒரு எழுதுகோல் தான் அந்த காலத்தில், அதுதான். இந்த ஒரு எழுதுகோலை தவறுதலாக நாம் கொண்டு வந்து விட்டோம் என்று ஒரு எழுதுகோலை திருப்பி ஒப்படைப்பதற்காக மீண்டும் பகதாத் செல்கின்றார்கள் என்றால் இவருடைய பேணுதலை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு தூர பயணம், அடுத்தவருடைய ஒரு பொருளை அனுமதி இல்லாமல் நாம் வைத்து அந்த நிலையிலே நாம் மறுமையிலே இறைவனை சந்திக்க விரும்பவில்லை என்று சொல்வார்கள். சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லா அலி அவர்கள் இவருடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் தான். அவர்களை பற்றி நாம் ஏற்கனவே பகிர்ந்திருக்கின்றோம். அவர்கள் சொல்வார்கள், அவர்களே பெரிய சூஃபி, அவர்கள் சொல்வார்கள், அப்துல்லா இப்னு முபாரக் போன்று ஒரு 3 நாள் வாழ்வதற்கு நான் ஆசைப்படுகின்றேன், முடியலாமா? ஏனென்றால் இவர்களிடம் அமல் இருக்கிறது, கல்வி கற்றுக்கொள்ளுதல் இருக்கிறது, கற்றுக் கொடுக்குதல் இருக்கிறது, தர்மம் இருக்கிறது, இப்படி எல்லாம் சேர்ந்து இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றில் இன்னொன்று எழுதுவார்கள், அப்துல்லா இப்னு முபாரக்கை யார் சரியில்லை என்று சொன்னார்களோ அவருடைய ஈமானிலே பழுதிருக்கின்றது என்று அர்த்தம் என்று சொல்லும் அளவிற்கு எந்த திசையை நோக்கி அவர்களை ஆராய்ச்சி பண்ணினாலும்
அவர்கள்ட்ட எந்த குறையை நிறைவைத்தான் காண முடியும் அளவிற்கு ஒரு மார்க்க மேதையாகவும் பெரிய செல்வந்தராகவும் இருந்து பேணுதல் மிக்க வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். அவருடைய மாணவர்கள் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இருக்கிறார்கள். அப்துல்லா இப்னு முபாரக் அவர்கள் தும்மல் அடித்து அல்ஹம்துலில்லா என்று சொல்கின்றார்கள். அந்த பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுடைய இரஹமுக்குல்லா என்ற சப்தம் ஹாரூன் ரஷீதினுடைய மாளிகைக்கு எதிரொலிக்கிறது. இவ்வளவு பெரிய சப்தம், இரஹமுக்குல்லா யார் அப்படின்னு பாக்குறாங்க. அவங்களுடைய மனைவி ஜுபைதா சொல்றாங்க, அப்துல்லா இப்னு முபாரக் அவர்கள் தும்மினார்கள், அவங்க மாணவர்கள் பதில் சொல்றாங்கன்னு சொல்லு. அந்த அளவிற்கு ஹாரூன் ரஷீதோட, ஹாரூன் ரஷீத் ஒரு நல்ல மன்னர் தான், அவர் ஹஜ்ஜுக்கு வந்திருந்தாங்க. இவங்க வருஷம் வருஷம் ஹஜ்ஜுக்கு போவாங்க. அப்ப ஹாரூன் ரஷீதை சுற்றி மக்கள் கொஞ்சம் கூடினாங்க. அப்துல்லா இப்னு முபாரக் வந்தவுடன் மக்கள் எல்லாம் தன்னுடைய காலணிகள் கலண்டு விழக்கூடிய அளவிற்கு அவரை நோக்கி பறக்கின்றார்கள். அவரை பார்த்து விட மாட்டோமா என்று. அந்த அளவிற்கு அப்துல்லா இப்னு முபாரக் அவர்கள் மக்களிடத்திலே மிகப்பெரும் செல்வத்தை பெற்றிருந்தார்கள். அவர்கள் எல்லாம் அந்த ஊர்க்காரர்களை ஹஜ்ஜுக்கு அனுப்பும் பொழுது அவங்களை முன்னால போ சொல்லிடுவாங்க. இவர்கள் அதற்கு பின்பு இவர்கள் போவார்கள். அவர்களுக்கான செலவுகளெல்லாம் இவர்கள் செய்வார்கள். இப்படி போகும்போது ஒரு பெண்ணை பார்க்கின்றாலும் இந்த பெண் அங்கும் இங்கும் எதையோ தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தால் ஒரு செத்த கோழியை எடுத்துக்கொண்டு மறைத்து தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. என்னன்னா, இவ முஸ்லிம் பெண்ணாச்சு, செத்த கோழியை எடுத்துக்கொண்டு செல்கின்றாளே என்று அந்த வீட்டுக்கு இவங்க போறாங்க. ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய காலகட்டம், அவர் மற்ற ஊர் மக்களை எல்லாம் அனுப்பிட்டாங்க. அவன் பெண்ணிடம் கேட்டு, நீ மரணித்த ஒரு பறவையை எடுத்து சென்றாயே, என் எதற்கு என்ன காரணம் என்று சொன்னோன்னு அந்த பெண் சொல்ல மாட்டாங்க. பைபிள் சொல்றாங்க, அல்லாஹுக்காக கேட்கிறேன் சொல்லுங்க என்று. அல்லாஹ் ஹுரிமத் அலைக்குமல் மைத்தத்து, மைத்தத்தானவர்களை அல்லாஹ் ஹராம் ஆக்கியிருக்கிறானே என்று அந்த ஆயத்தையும் வசனத்தையும் ஓதி இவர்கள் அந்த பெண்ணிடம் கேட்டபொழுது அந்த பெண் சொன்னாள், நான் நான்கு எத்தீமான குழந்தைகளுக்கு நான் தாயாக இருக்கிறேன். நான் ஒரு உதவி பெண், எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை. எனவே என்னுடைய பிள்ளைகளுடைய பசியை போக்குவதற்காக எங்காவது இறந்துபட்டு கிடக்கூடிய பிராணியை அல்லது பறவையை எடுத்து வந்து இவர்களுக்கு நான் சமைத்துக் கொடுப்பேன் என்று சொன்னவுடன் அப்துல்லா இப்னு முபாரக் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் இவங்க செலவழிப்பாங்க, அந்த ஆசையெல்லாம் வச்சிருக்காங்க, தயார் நிலையில ஹஜ்ஜுக்கு புறப்படணும். அத்தனை பணத்தையும் அந்த பெண்ணிடம் கொடுத்தாங்க. அந்த வருஷம் இவர்கள் ஹஜ்ஜுக்கு போகல. இவங்க வாழ்க்கையில இவங்க விவரம் தெரிஞ்சு எல்லா வருஷமும் ஹஜ்ஜுக்கு போவார்கள். அந்த ஆண்டு ஹஜ்ஜ் செல்லவில்லை. அனைத்து பணத்தையும் அந்த யத்தீமாயை ஆதரிக்கக்கூடிய அந்த விதவை தாயிடம் கொடுத்து விட்டு இவர்கள் கவலையோடு படுத்திருக்கிறாங்க. கனவிலே ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. மற்றவர்களெல்லாம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க. ஹஜ்ஜுக்கு போய் திரும்பி வந்தவுடன் அவர்கள் இவங்க ஏன் ஹஜ்ஜுக்கு வரலன்னு கேட்கல. இவங்களை சந்திக்கிறாங்க, நீங்க அங்க அப்படி செஞ்சு சாய் செஞ்சீங்க, இங்க இப்படி செஞ்சீங்க. இவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்த மாதிரியே அவர்கள் பேசுறாரு. இவர்களுக்கு ஒன்றும் விளங்கல. நம்ம தான் ஹஜ்ஜுக்கு போவலையே அவர்கள். அப்ப இவர்கள் கொடுக்கக்கூடிய சன்மானங்கள் மாதிரி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே அப்துல்லா இப்னு முபாரக் அவர்களிடம் தோண்டி யத்தீமான பிள்ளைகளை ஆதரிக்கக்கூடிய அந்த தாய்க்கு நீ செய்த அந்த உதவிக்காக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உன் உருவத்தில் உன் தோற்றத்தில் ஒரு மலக்கை ஹஜ்ஜுக்கு அனுப்பி வச்சான். உன்னே மாதிரி எல்லா ஹாஜிகளுக்கும் ஒரு ஹஜ்ஜனுடைய நன்மையை கொடுத்தான். உனக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா 70 ஹஜ்ஜினுடைய நன்மையை அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் தோண்டி விளக்கம் சொல்லிய செய்தியை நாம் பார்க்கின்றோம். இப்படி எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதை முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் ஒன்று இருக்கு. நல்ல காரியமாக இருந்தாலும் அதைவிட சிறந்தது ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். இது மார்க்கத்தில் வரவேற்கத்தக்கது. ஏராளமான கிதாபுகள், கிதாபு சுகுது வரலாறு பற்றற்ற வாழ்க்கையை பற்றி உண்டான ஒரு நூல் எழுதியிருக்கின்றார்கள்.
சஹீஹான ஹதீஸில் ஐஃபான ஹதீஸ் என்பதை தரம் பிரித்து இந்த தரணிக்கு தந்தவர்கள் இவர்கள்தான். ஆனால் கிதாபு ஸுஹுத் என்பதில் லஈஃபான ஹதீஸையும் இவர்கள் எடுத்து ஆண்டிருக்கின்றார்கள். அவரிடம் காரணம் கேட்டபொழுது ஹலால் ஹராம் என்பதை நிரூபிப்பதற்கு சஹீஹான ஹதீஸுகள் அவசியம், ஆனால் அமல் செய்வதற்கு, சொந்தமாக அமல் செய்வதற்கு லஈஃபான ஹதீஸை வைத்தும் அமல் செய்யலாம் என்று அவர்கள் அந்த கிதாபிலே கூறுகிறார். அப்ப நல்ல அமல்களை செய்வதற்கு லஈஃபான ஹதீஸ் என்றால் தன் அறிவிப்பாளரின் தொடரை ஒருவர் மறந்திருப்பார். எனக்கு யார் அறிவித்தார் என்று எனக்கு யாவும் இல்லை, ஆனா எனக்கு அறிவித்தவருக்கு அறிவித்தவர் இன்னார். அப்போ ஒரு ஆளை இவர் மறந்துட்டாங்க, அதனால அது நபி மொழியா இல்லை என்று அதை சொல்ல முடியாது. ஆனா அவைகள் எல்லாம் இது போன்று இன்னும் பல காரணங்கள் இருக்கின்றன. லஈஃபான ஹதீஸ்னா என்ன அப்படின்ட்டு அதை விளக்குவதற்குண்டான தளம் அல்ல இது. ஆக லஈஃபான ஹதீஸை வைத்து அமல் செய்யலாம். ஹலால் ஹராம், இது ஹலால் இது ஹராம் என்று சொல்வதற்கு சஹீஹான ஹதீஸ் வேண்டும் என்று இவர்களுடைய தீர்ப்பை மற்ற இமாம்களும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட அப்துல்லாஹி இப்னு முபாரக் அவர்கள் நீண்ட நெடிய தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஹதீஸ்களையும் தப்சீர்களையும் மாணவர்களுக்கு நடத்தி வந்து கொண்டக்கூடியவருடைய பக்கத்து வீட்டில் ஒரு யூதன், இவர்கள் எது வாங்கினாலும் அந்த யூதனுக்கும் சேர்த்து வாங்குவாங்க. இறைச்சி வாங்கினான் சரி, உயர் ரகமான துணி வாங்கினாலும் சரி, அவங்களுக்கு சேர்த்து வாங்குவாங்க. அப்துல்லாஹி இப்னு முபாரக் அவர்கள், ஒரு முஸ்லீம் அப்துல்லாஹி இப்னு முபாரக் அவர்கள் மீது மிகவும் அபிமானம் கொண்டவர், இந்த அப்துல்லாஹி இப்னு முபாரக் அவங்களுடைய பக்கத்துல இருந்தா நிறைய நமக்கு அறிவு ரீதியாக அமல்கள் ரீதியாக நாம நிறைய தெரியலாம், அந்த வீட்டை விலைக்கு வாங்கணும் சொல்லி இவர் ஆசைப்படுகின்றார். அந்த யூதனை அணுகின்றார். அந்த யூதனுக்கும் பண முடை ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எனவே அந்த யூதன் சொல்கின்றான், 4000 திர்ஹம் சொல்லும், அந்த வட்டாரத்தில் 2000 திர்ஹத்துக்கு தான் அந்த வீடு பெருமானம் வரும். இப்ப 4000 திர்ஹம் சொன்ன உடனே, இல்லையே இந்த ஏரியாவில் 2000 தானே இதுக்கு மதிப்பு என்று சொன்னவுடன் அந்த யூதன் சொன்னான், 2000 தான் வீட்டுக்கு, ஆனால் பக்கத்து வீட்டுக்காரராக அப்துல்லா இப்னு முபாரக்கை நீ பெறுகிறாயே அதற்கு 2000. உன் பக்கத்து வீட்டுக்காரர் அப்படி ஒரு ஆளு என்று சொல்லிவிட்டு அந்த வீட்டை அவருக்கு கொடுத்து விட்டு அந்த யூதன் நேர அப்துல்லா இப்னு முபாரக்கிடம் சென்று, தீனுக ஹக்குன், நீ இருக்கக்கூடிய மார்க்கம்தான் சத்தியமானது என்று சொல்லி அப்துல்லாஹி இப்னு முபாரக் அவர்களை கரம் பிடித்து இஸ்லாத்தை யூதன் தழுவுகிறார். நம்ம ஒன்று சிந்திக்கணும், எந்த மீட்டிங் போடல, திருமுனை பிரச்சாரம் நடத்தல, இஸ்லாத்திற்கு அழைப்பு கொடுக்கல, தன்னுடைய செயல்களின் மூலம் நடவடிக்கைகளின் மூலம் நல்ல வாழ்க்கையின் மூலம் அவரை இஸ்லாத்தை கவர்ந்து தானாகவே வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஒரு யூதன் இஸ்லாம் ஆகின்றான் என்றால் அப்துல்லாஹி இப்னு முபாரக் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு பரிசுத்தமானது. ஒருவர் துவா அங்கீகரிக்கப்படக்கூடியவராக இருந்தார். ஒருவருக்கு முட்டுக்காலிலே நிறைந்த புண்ணு, 7 காலமாக அவர் மருத்துவம் செய்கின்றார். எல்லா மருத்துவம் பார்த்துட்டாங்க, நல்ல மனிதர் தான், ஆனால் புண்ணு ஆறவில்லை. அப்துல்லாஹி இப்னு முபாரக் அவர்கிட்ட வந்து தன்னுடைய குறையை அவர்களிடம் முறையிட்டார்கள். அப்துல்லாஹி இப்னு முபாரக் அவர்கள் சொன்னாங்க, எந்த இடத்துல தண்ணீர் தேவையாக இருக்கிறதோ அங்க தண்ணி இல்லாம இருக்குமே, அந்த இடத்துல ஒரு கிணறு தோண்டு, அங்க தண்ணீர் வந்தவுடன் இந்த ரத்தம் உனக்கு நிக்கும், இந்த புண்ணு ஆறிடுனா, எங்கேயோ அடிச்சா எங்கேயோ விழும்னு சொல்லுவாங்கள்ல, அது போன்று அப்துல்லாஹி இப்னு முபாரக் அவர்கள் அவருக்காக பிரார்த்தனை செய்தது மட்டுமல்லாமல் தண்ணீர் தர்மம் நோய்க்கு நிவாரணம் என்பதை அவர்கள் ஹதீஸினுடைய வழியாக அவர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி அந்த மனிதர்
தண்ணீர் தேவை உள்ளவர்களுக்கு தண்ணீரை கிணறை தோண்டு தண்ணீர் ஊறுது. இந்த புண்ணில் இருக்கக்கூடிய அந்த சொத 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 என்ற அந்த ஈரம், அந்த தண்ணி ஊற ஊற இது வத்துது. அப்படி புண்ணு காஞ்சி போச்சு, புண் இருந்த இடமே தெரியவில்லை. இப்படி இவர்களுடைய பிரார்த்தனைகள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடியது ஹதீஸின் வழியிலேயே பயணிப்பார்கள். பெருமானா சல்லாஹ் செல்லம் அவரிடம் இத்தனையோ தடவை பல பேர் கேட்ட பொழுது தண்ணீர் தர்மம் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து தண்ணீர் வந்து இல்லாம இருந்துச்சு, தண்ணீருடைய தேவை அதிகமாக இருந்தது. தன்னுடைய 63வது வயதில் பெருமானா சல்லாஹ் செல்லம் அவர்கள் எந்த வயதிலே வஃத்தானார்களோ அதே வயதிலே அவர்கள் வஃத்தாகி ஃபுராத் நதிக்கரை ஓரத்தில் அவர்கள் அடக்கம் பெற்றிருக்கின்றார்கள். அல்லாஹு ஜல்லஷானோ தாலா அவர்களை ஒப்புக்கொள்வானாக, அவருடைய எலும்பிலிருந்து நமக்கும் பிரயோஜனத்தை தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى الله عليه وسلم.